வணக்கம் நேர்களே உங்கள் பொருளாதார வழிக முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்கிறது திருக்குறள் பகல் நேரத்திலே தன்னை விட வலிமையான ஆந்தையை காக்கை வென்றுவிடும் அதே போல தனது பகையை வெல்ல நினைக்கின்ற வேந்தருக்கு உரிய பொழுது எது தக்க நேரம் எது என்பதை காத்திருந்து அந்த நேரத்திலே முயற்சி எடுத்தால் அந்த நேரத்திலே போர் அவரும் அவரும் வென்றுவிடலாம் என்று அழகாக எடுத்துரைக்கிறது திருக்குறள் இந்த காலத்தை அனுசரித்தல் நேரத்தை பார்த்தல் என்று சொல்வது எந்த உரிய காலம் எது வெற்றி வரக்கூடிய தருணம் எது என்பதை காத்திருத்தல் அதற்காக கணித்தல் சரியாக கணித்தல் அதற்காக திட்டமிடுதல் இது அப்படியே முதலீடுகளுக்கும் பொருந்து வருகிறது ஆகையால் நம்ம வருங்காலத்துக்கான தேவைகளுக்கு இப்பொழுதே நிகழ்காலத்திலேயே நாம் சேமிக்க தொடங்க வேண்டும் அந்த வகையிலே வருங்கால வருங்காலம் வளமையாக வலிமையாக வளமாக இருக்க வேண்டுமென்றால் இக்காலத்திலேயே நாம் என்ன செய்ய வேண்டும் எத்தகைய முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விடையளிப்பதற்காக நமக்கு தொழிலதிபரும் நிதி ஆலோசகருமான திருமதி சாரதாராமணி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த தொழில் முனைவர் மகளிர் தொழில் முனைவராகவும் சரி நிதி ஆலோசனைத் துறையிலும் சரி முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்தவர் அதோடு கோழிக்கோடு என்ஐடி அந்த அமைப்பிலே அதனுடைய கௌரவ ஆலோசகராகவும் கௌரவ விரிவுரையாளராகவும் இருக்கக்கூடியவர் மேலும் பல அமைப்புகளிலே சமூக சேவை அமைப்புகளிலே இருக்கக்கூடியவர் ஐடி துறையிலே மிகச்சிறந்த பெண்மணி மிகச்சிறந்த தொழில் முனைவர் என்பதற்கான விருதை முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களிடம் வந்து பெற்றவர் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருமதி சாரதாரமணி அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதியம் தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கன் வருகை வருகை என வரவேற்கிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் ரொம்ப நன்றிங்க சார் அதாவது வருங்காலம் என்பது அதற்கான விதைகளை வந்து தற்காலத்திலே போடணும் இல்லையா கரெக்ட் நம்ம தாத்தா வச்ச மரம் வந்து நமக்கு பலன் கொடுக்கும் ஆனா இந்த காலத்துல வந்து நம்மளே கூட நமக்கு பலன் கிடைக்கணும்னா அது விதையை வந்து முன்கூட்டியே விதைச்சோம் அதுக்கு ஒரு உரிய பருவம் இருக்கு கீழே விலைய விதைச்ச உடனே வந்து மரம் வந்து காய்கனிகளை கொடுத்துறாரு அப்போ வருங்காலம் நமக்கு வளமா இருக்கணும்னா நிகழ்காலத்திலேயே சேமிக்க தொடங்கணும் அப்போ வருங்காலத்துக்கு நம்ம சுகமா இருக்கணும்னா அல்லது நல்ல ஒரு நலமாக எந்த ஒரு திமையும் இல்லாமல் ஒரு கடுதிகள் வந்தாலும் கூட தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு குஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நிதி வளம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்போ அது எப்படி கட்டமைக்கிறதுன்னு சொல்லுங்களேன் சார் அதாவது நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு இப்போ நம்ம ஒரு மாமரம் எடுத்திங்கன்னா அது வந்து நம்ம தாத்தா காலத்தில் நட்டு வச்சுருப்பாங்க இன்றைக்கி அப்படி ஒரு அபரிமிதமான ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் கீரையை பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் கிராப் உடனே வந்து நம்மளுக்கு தேவை ஸோ அப்போ நம்ம வந்து வருங்கால நி வைப்பு நிதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பென்ஷன் பிளான்னு சொன்னால் ஐயோ நாம் இப்போ தானே வேலையில் சேர்ந்துருக்கோம் இல்லை எனக்கு இப்போ தானே நாற்பது வயசாகுது நான் இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கு இருபது வயசாகுது அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம அந்த ரிட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இன்னிலேருந்து ஒர்க் பண்ணணும் ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க துறக்கமே அருமையா இருக்கு ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு அவருடைய கேள்வி என்ன கேட்போம் வணக்கம் பிசினஸ் டைரி ஹலோ வணக்கம் சார் உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க ஹலோ நான் செங்கல்பட்டு வரலட்சம் பேசுவோம் சார் கேளுங்க உங்க கேள்வி கேளுங்க சார் இப்போ நாங்கள் ஒரு பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க கேட்ரிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க அதை கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணணும் அது எப்படிங்க சார் ஓகே இப்போ நீங்க வந்து ஒரு தொழில் முனைவு சம்பந்தமா கேக்குறீங்க கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கீங்க ரைட் எந்த ஏரியால வச்சிருக்கீங்க எவ்வளவு உங்களுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு வருமானம் வருது என்ன எதிர்பார்க்கிறீங்க எப்படி வளரணும்னு எதிர்பார்க்குறீங்க வருமானம் வந்து எனக்கு வந்து சொல்லு எனக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபுல்லா நிர்வாகணும் சரி ரைட் எந்த இடம் செங்கல்பேட்டிலேயே தான்

நம்ம அதை கரெக்டாக நடத்துகிற விதமும் வந்து நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிற செய்கிறவங்க நம்ம ஏன்னா வந்து கையை சுட்டுக்காமல் செய்கிறதுனா நம்ம லேடிஸ் கிட்டே தான் கற்றுக்கணும் நம்ம எல்லா அஞ்சுப்பட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே எங்கேயாவது பணம் வச்சுருப்போம் நீங்கள் வந்து கேட்குறது வந்து தொழில் வந்து எப்படி விரிவுபடுத்தணும்னுட்டு இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி உங்களை வந்து கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு வராங்க அப்படின்றது நீங்கள் பாருங்கள் கிட்டக்க வந்து அவங்க கூட அவங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்களா அவங்கக்கிட்ட நான் என்னை வந்து கொஞ்சம் அரு அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேளுங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு புது புதுசாக வந்து ஒரு ஐட்டம் வந்து நல்லா பண்ணுவீங்கன்னா இதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் இதை கொஞ்சம் சாம்பிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் இருக்கிற கஸ்டமரை வந்து நீங்கள் முதல்ல இருந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ரெண்டாவது வந்து அவங்க மூலமாக இன்னும் கொஞ்சம் வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம் எனக்கு ரொம்ப திருப்தி அதனால நான் வந்து இவங்க இவங்க கிட்ட தான் நான் பண் நான் வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகலை வயிறெல்லாம் நல்லா இருந்துச்சு நான் இந்த கொரோனா காலத்தில் கூட எனக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னேன்னா அடுத்தவங்க வந்து அது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னும் வந்து நல்லா வந்து அந்த அந்த லெவல்லே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மார்க்கெட்டிங்லாம் பண்ணாமலே வந்து நீங்கள் வந்து உங்கள் தொழில் வந்து நிஜமாகவே வந்து வளர்க்க முடியும் அந்த முப்பதாயிரம்ன்றது வந்து ரொம்ப ஈஸிங்க மேடம் ஏன்னா வந்து இன்றைக்கி த எல்லாருக்குமே தேவை என்னென்னா நல்ல தரமான உணை உணவு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ம முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ச்சின்றது வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து நீங்கள் வளர முடியும் அருமையா சொல்லிருக்கீங்க முதல்ல வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் அதுக்கப்புறம் அந்த பேஸை வந்து அதிகரிக்கணும் கரெக்ட் அந்த வாடிக்கையாளர் சேவை மூலமாக நல்லா அருமையா சொல்லிருக்கீங்க அதே போல இப்ப திரும்ப நம்ம சேமிப்பு வருங்காலத்துக்கு வருவோம் இப்ப வருங்காலத்துக்கு சேமிக்கணும் அப்படின்னா எந்த வயசுல இருந்து சேமிக்க தொடங்கினா சரியாக இருக்கும் எப்படி சேமிக்கணும் சார் என்ன வயசும் வந்து சிறு வயசே கிடையாதுங்க சார் மேடம் இருக்காங்க அவங்க வந்து இன்னைக்கு பண்ணினா கூட அந்த ஆர்பிஎஃப் நிதி அப்படின்னு அவங்க வந்து திவால் ஆயிட்டாங்க நம்ம அவங்கள பத்தி பேசல ஆனா அவங்க வந்து எழுதுவாங்க என்ன என்னுடைய உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு அதே மாதிரி நீங்க என்ன தொழில் பண்ணாலும் ஒரு நூறு ரூபாய் இருந்து இல்லைன்னு அந்த காலத்துல எல்லாம் உண்டியல் வச்சிருப்பாங்க சார் அந்த உண்டியல வந்து போட்டுட்டே இருப்பாங்க நீங்க அதாவது அது எப்படின்னா நம்ம ஊருக்கு போனோம் அதுக்கு ஒரு உண்டியல் இது இந்த இதுக்கு ஒரு உண்டியல் அந்த மாதிரி பத்து உண்டியல் வச்சிருப்பாங்க அதே உண்டியல் கணக்கு தாங்க சார் இன்னைக்கும் நம்ம வந்து இப்போ நீங்க சொல்றீங்க எனக்கு ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டையர்மெண்ட்னா நான் இருபத்தஞ்சு வயசுல இருந்து பிளான் பண்ணணும் ஏன்னா அப்படி பண்ணினோம்னா நம்ம போடுற தொகை வந்து சிறதா இருக்கும் ஆனா நம்மளுக்கு வந்து அது வந்து வளர 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 நல்ல பெருசாயிடும் அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம் வணக்கம்

டெபாசிட் பண்ண முடியும் வெரிட் அருமை அது அதுல என்னன்னா இந்த ஒரு நாற்பது வயசு ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை பாப்பாங்கன்னு அது ஒரு நாற்பது வயசுல அவங்களுக்கு வந்து பென்ஷன் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்க இருக்கிற வரைக்கும் வர மாதிரி இருக்கணும்னா நான் இந்த இந்த அமைச்சர் இல்லாம எல்ஐசி இந்த பேங்க் அந்த மாதிரி எதுவும் போட முடியுமா அதுக்கு கொஞ்சம் எனக்கு ஆப்ஷன் சொல்லுங்க சார் ரொம்ப அருமை சார் நான் வந்து நான் வந்து டிவி தான் சார் நன்றி சார் நன்றி அதாவது உங்க மகளுக்காக இவங்களே வந்து ஐடி ல இருந்து அந்த துறையை சேர்ந்தவங்க தான் துறைநிதிபர் அவங்கள்ட வந்து சரியான நிதி ஆளுமையை பத்தி நிதி நிர்வாகத்தை பத்தி கேள்வி எழுப்பியிருக்கீங்க உங்களுக்கு தேவையான பதில நிபுணம் அதை சொல்லுவாங்க சொல்லுங்க மேடம் ஷங்கல் சார் நீங்க கேட்கற கேள்வி வந்து ரொம்ப கரெக்ட் ஏஜ்ல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நீங்க அருமையா கே கேட்டிருக்கீங்க சார் அதில் வந்து பிஎஃப் இருக்குது வாலண்ட்ரி பிஎஃப் இருக்குது பிபிஎஃப் இருக்குது இது மூணும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு கேரண்டி பண்ணின ஸ்கீம்ஸு அதனால நீங்கள் வந்து இதில் வந்து மார்க்கெட் ரேட்டை படி வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ அப்படின்றது இதுவே இல்லை உங்கள் மக வேலை பார்க்குற ஆஃபீஸில் எப்படியுமே அவங்களுக்கு வந்து பிஎஃப் இருக்கும் அதில் வந்து வாலண்ட்ரி பிஎஃப்னு இருக்குது அதிலே நம்ம கூடல கூடுதலாக செலுத்தலாம் அவங்க சேல்ரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் வந்து அந்த வீ வாலண்டி பிஎஃப்ல போடலாம் ஆனால் இப்போ வந்து அதில் வந்து என்ன கேப் கொண்டு வந்துட்டாங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வரைக்கும் ப்ராப்ளம் ஐ மீன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு கீழே வரைக்கும் டாக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கு மேலே போனாதான் அதோட இன்ட்ரெஸ்டுக்கு 2.5 வருஷத்துக்கு டூ பாயிண்ட் சரிங்களா ஸோ அவன் அது பண்ணிக்கலாம் அப்புறம் பிபிஎஃப் இருக்கு பிபிஎஃப் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம போடலாம் அது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து அவர் போட்டு வைக்கலாம் அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு வந்து இன்னொரு அஞ்சு அஞ்சு வருஷமா நம்ம வந்து அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ அது வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூலிப் இருக்குது யூலிப்பெலாம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் மார்க்கெட் ரிலேட்டட் அதிலே வந்து ஒரு க்ரூப்புன்னு இருக்குது க்ரூப்புன்னா வந்து கேரண்டீடு ஸ்கீம் அதில் வந்து மெச்சூரிட்டி வந்து கேரண்டி இருக்கலாம் இல்லை லைஃப் லாங் வந்து பென்ஷன் வாங்குறதுக்கு கேரண்டி இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் க்ரூப்புன்னு போய் தேடி நீ பண்ணி பார்த்தாங்களே வந்து தெரிஞ்சு போயிடும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு முதல்ல முடிச்சிடணும் ஏன்னா இது வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் உண்டு அவங்களுக்கு வந்து இது வந்து கேரண்டி பை த கவர்மெண்ட் அதனால் அதுவும் உண்டு ஸோ இது ரெண்டு வந்து அவங்க மெயினாக வந்து மூணுத்தில் போட்டுடலாங்க சார் ஏன்னா பிஎஃப் வந்து ஆஃபீஸில் வ வாலண்ட்ரி பிஎஃப் வந்து நம்ம நம்ம வந்து ஆஃபீஸ் மூலமாக பண்ணுறது அது அஞ்சு வருஷத்துக்கு நம்ம கமிட் பண்ணினா அந்த அதே தொகை வந்து மாதம் மாதம் நம்ம இதுலேருந்து க கலெக்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து பிபிஎஃப் வந்து நம்ம வந்து ஒரு லட்ச ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷம் நான் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமும் போட முடியும் அடுத்த வருஷம் ஒரு லட்சம் தான் போட முடியும்னா அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அது எல்லாமே வந்து டாக்ஸ் ஃப்ரீ வேறு ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ஸ்கீம் அதை தவிர வந்து கிரிப்புன்றத போய் தேடுங்க அதில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வருது உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் மகளுக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து கையோடு எடுத்துக்கலாம் காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்போம் வணக்கம் பிஸ்னஸ் டைரி ஹலோ வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்கம்மா சொல்லுங்கம்மா உங்கள் ஊர் என்ன பேர் என்ன என்ன கேள்வி கேட்குறீங்க கேளுங்க செங்கல்பட்டு

அப்டி இல்ல நீங்க என்ன பண்றீங்க சரியா விட மாட்டேங்குது என்ன பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை தயாரிக்கிறீங்க ஒகே நல்லது நாட்டு சர்க்கரை ஓகே நல்லது சில இருக்கு அது வந்து நம்ம அந்த இல்ல வீடு பேசி அப்படி நல்ல இனிப்பான தொழில் நல்ல தொழில்தான் பண்ணுறீங்கன்னா நல்லெண்ணையும் நாட்டு சர்க்கரையும் அதனால் உங்களுக்கு நல்லா தான் உங்களுக்கு வரும் என்ன பண்ணலாம் மேற்கொண்டு அதை வளர்ச்சி அடைய செய்ய அப்படிங்கிறத நிபுணர் சொல்லுவாங்க கவனமாக கேளுங்கள் நன்றிங்க சொல்லுங்கள் மேடம் ரொம்ப நல்லதுமா நல்ல சார் சொன்ன மாதிரி நல்ல ஆரோக்கியமான இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தயாரிக்கிறீங்க நீங்கள் கேட்டிருக்கீங்க வீடு வீட் வீட் வீட்டுக்கெல்லாம் சப்ளை பண்ணலாமா இல்லை டேரெக்டாக கடைக்கு கொண்டு போய் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க ரெண்டுமே பண்ணுங்கள் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு உங்கள் பிராண்டில் வந்து வெஜ் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் பல்காக அது வந்து மூவ் ஆகும் அதை தவிர வந்து நீங்கள் வந்து உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் தயாரிக்கிறேன் இந்த பொருளை வந்து இங்கே கூட வந்து வாங்கிக்கலான்ற மாதிரி நீங்கள் விளம்பரமும் பண்ணலாம் உங்கள் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும் நீங்கள் சொல்லலாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஆரம்பிக்கலாம் அதை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் மாதம் மாதம் வந்து நீங்கள் என்ன டேட்னு சொல்கிறீங்களோ நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டு பண்ணிக்கலாம் அதனால் இது இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு இல்லைங்க நான் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் போதே எல்லா விதத்தையும் வந்து ப பண்ணி பார்த்துருங்க எது சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் பண்ணலாங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்ததுனா ஒரு வேலை நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டிருக்காங்க அது மாதிரி நிறைய குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல போய் அணுகிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட பேர்லாம் வாட்ஸ்அப்ல போட்டு இந்த குரூப்பில் போகிறேன் உங்களுக்கு எந்த தேதியில் வரும் இதை பார்த்துட்டு நான் கூட உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் முடிஞ்சு போச்சு ஏன்னா முன்ன விட இப்போ வந்து தகவல் தொடர்புங்கிறது ரொம்ப ஈஸியா ஆமாங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கேன் இப்போ ஏற்கனவே நம்ம நீங்க யூலிப் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடி பிபிஎஃப் பத்தி பேசிட்டீங்க ஆமாம் அதில் அது எந்த வயசுல சேரலாம் அது மேற்கொண்டு அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி என்ன அந்த விவரங்கள்லாம் இப்போ பிபிஎஃப்ல வந்து சேர்றதுக்கு வந்து அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற பசங்களுக்கு மேலே இதுலேருந்து ஆரம்பிக்கலாம் ஐ மீன் முன்னாடியிலேருந்தே ஆரம்பிக்கலாம் ஆனா என்னன்னா யார் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க குழந்தைங்க பேரில் கூட வந்து பிபிஎஃப் ஆரம்பிக்கலாம் அந்த பிபிஎஃப் ஆரம்பிக்கிறது மாத்திரம் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் தான் வந்து அவங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸிபிஷன் வரும் அதை வந்து அவங்களோட இன்கம்ல தான் வந்து அது போய் சேரும் அதனால வந்து நீங்க வந்து உங்க வயசு வித்தியாசமே கிடையாது நீங்க குழந்தை பிறந்த உடனே கூட ஆரம்பிச்சிடலாங்க இதில் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு வந்து மேக்ஸிமம் நம்மளால் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா தான் போட முடியும் இதை வந்து பதினஞ்சு வருஷம் கழித்து வந்து ஃபுல் மெச்சூரிட்டியில் வந்து இதில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து ஏடிசிசியில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு செவன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் வந்து இன்றைக்கி வந்து இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் வந்து டிட்டர்மின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் வந்து வட்டிக்கு வட்டி வந்துவிட்டே இருக்கும் அண்டு விட்ராவின் போது வந்து இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ அதாவது வட்டியும் டேக்ஸ் ஃப்ரீ நீங்கள் போட்ட முதலுக்கும் வந்து டாக்ஸ் ஃப்ரீ அஃப்கோர்ஸ் அதனால் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வந்துடும் பதினஞ்சு வருஷம் அப்புறமாவும் நீங்க இன்னொரு அஞ்சு அஞ்சு வருஷமா வந்து அதை வந்து மாத்திக்கிட்டே போகலாம்

ஆரம்பிக்கலாம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருந்து நீங்க வந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணாலும் போடலாம் இந்த வருஷம் இருநூற்றி ரூபா என்னால போட முடியும் அப்படின்னா அதுவும் போடுங்க இல்லையா ஆனா ஒரே ஒரு நீங்க நடுப்புற ஆரம்பிச்சுட்டு இருநூற்றி ஐம்பதாவது வந்து அந்த வருஷத்துக்குள் போட்டு அது வந்து ஒரு மினிமம் மினிமம் நீங்க வந்து கமிட் பண்ணணும் அது ஒன்னு தான் அதுல இந்த இருபத்தி ஒரு வயசுல வந்து மெச்சூரிட்டி வந்து அந்த பெண் குழந்தை பேர்ல வந்து கொடுப்பாங்க இதில் வந்து இதாங்க ஹையஸ்ட்டு ஏன்னா வந்து எய் எயிட் பாயிண்ட் ஒன் வந்து இப்போ வந்து டெட்டர்மின் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து குறஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த கொரோனாக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் குறைச்சிட்டு வராங்க அதுவும் வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் வந்துடுச்சு சிக்ஸ் வந்துடுச்சு ஸோ நல்ல திட்டம் இதில் என்னென்னா பதினெட்டு வயசில்

அபனாமஸ்ங்க. ஹால வந்து அந்த மாதிரி கேரண்டி தராங்க? அது எப்படி சிறப்பம்சம் சார் அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரிட்டர்ன் ஓகேங்களா? பாலிசிஸ் இதெல்லாம். இதில் வந்து நீங்க வந்து என்னெல்லாம் கேரண்டி வரணும்னா நீங்க வந்து மெச்சூரிட்டி வேலு வேல்யூவுக்கு வந்து கேரண்டி வாங்கிக்கலாம் இல்லை வந்து பர்பச்சுவலாக வந்து எனக்கு வந்து பென்ஷன் மாதிரி வேணும் எனக்கு இப்போ நான் வந்து ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு நான் வந்து அஞ்சு லட்சம் ரூபா நான் போடுறேன் இப்போ சா வந்து முன்னாடி ஒரு காலர் சொன்னாங்க அவங்க அம் அவங்க மகளால் வந்து அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு சேமிக்க முடியும் நாங்கள் அதுல வந்து நீங்கள் ரெண்டரை லட்ச ரூபா நீங்கள் கமிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நீங்கள் போடலாம் அதை வந்து நீங்க வந்து அது ஒரு ஒன் இயர் கழிச்சு அதே அமௌண்ட் வந்து

எழுது ஐயா நீங்க வந்து போடுறது வந்து ரொம்ப இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா வந்து ஒரே ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் ஆறுலேருந்து ஏழு வந்து சீனியர் சிட்டிசனா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்னொரு கூட ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் கூட வரும் ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஒன்னு இருக்குங்க அதை வந்து பாருங்க ஆனால் அதில் ஒன்றே ஒன்று என்னன்னா வந்து அஞ்சு வருஷத்துக்கு இன் இருக்கு அதை ஒன்று தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் அந்த ஸ்கீம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் வரும் அது அதுவுமே கிட்டத்தட்ட வந்து ஏழு புள்ளி ஒரு uh, 1% என்னமோ வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கறாங்க அது வந்து நீங்க போய் கேட்டு பாருங்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு வந்து போட்டலாம் அது கூடலாம் எஃப்டி கூட போட்டுக்கலாம் அது ஏன்னா அந்த அதுல வந்து லாக் இன் வந்து ஐயாக்கு வந்து 70 வயசு ஆகிறதுனால வந்து நீங்க லாக் பீரியட் வேணாம் அப்படின்னா இதுக்கு போலாம் இது வந்து அதுவும் இத விட வந்து கொஞ்சம் வட்டி வந்து கம்மியா இருக்கும் ஆனா நீங்க என்ன பேங்க்ல வேணாலும் போய் போடலாங்க சார் இல்ல போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல இருந்தனா அங்கேயும் கூட போய் போடலாம் மார்மேயா சொல்றீங்கனா मंथली இன்கம் ஸ்கீம்னு இருக்காங்க போட்டனா மாதம் மாதம் பணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு சதவீதம் வரும் அஞ்சு வருஷத்துக்கு எடுக்க முடியாது பணம் வந்து இருக்கீங்க இந்த நேரம் வந்து நிகழ்ச்சி முடிவிடும் முடிவெடுத்து வந்துருச்சு சுருக்கமாக நீங்க சொன்னது தொகுத்து வருங்காலத்துக்காக எப்படி சேமிக்கலாம் சுருக்கமா சொல்லுங்களேன் ரொம்ப இது என்னென்னா நீங்கள் முதல்ல சின்ன சின்ன வயசாக இருக்கும் போதே ஆரம்பிச்சிடணுங்க சார் ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து கு சிறு சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற ஏன்னா நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் சரி ஓகே நான் இதெல்லாம் பண்ணலை எனக்கு இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த குரூப்னு ஒன்று ஸ்கீம் இருக்கு இல்லையா அதை போய் பாருங்கள் நெட்டில் போனீங்கன்னா அத்தனை விஷயமும் இருக்கும் நான் இதை வந்து சொல்கிறதுக்கு வந்து டைம் இல்லாததுனால நான் சொல்லலை அந்த க்ரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது போட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் பணம் கட்டலாங்க சார் ஆறாவது வருஷத்துலேருந்து வந்து அவங்க என்ன பணம் போட்டாங்களோ அது வந்து அவங்க வந்து தொண்ணூத்தொம்பது வயசு வரைக்கும் வந்து அது வந்து மாசா மாதம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஆனால் நம்ம வந்து முதலே யோஜனை பண்ணிக்கணும் அதை பண்ணி நம்ம என்ன செய்யணுமோ அது மாதிரி செய்யணும் எனக்கு இன்னைக்கு பழம் வேணும் அப்படின்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் முன்னாடி நட்டிருப்பாங்க இப்போ நம்ம வீட்டில் நம்ம நட்டால் தான் நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அதுதான் வந்து சிறப்பான விஷயம் சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கீங்க இன்னும் குறுகிய நேரத்துக்குள்ளே நீங்கள் நிறைவான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு எங்கள் நேர்கள் சார்பிலும் புதுவகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் நன்றி மேடம் யுகம் என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி நேர்களே நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு நீங்கள் பத்மன் நன்றி வணக்கம்